விக்கிரவாண்டி கடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் உடனடியாக நாங்கள் வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு நாங்கள் தருகின்றோம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆகிறது. அவங்க ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகிறது, ஆனால் இன்னும் கொடுக்கல. அதாவது தேர்தல் வந்ததுன்னா பொய் சொல்லுவாங்க, அது திமுகவுடைய டிஎன்எல் இருக்கு. பொய் வாக்குறுதிகளை கொடுத்து 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 ஏமாற்றி ஏமாற்றி கல்வி கடன் ரத்து, நகை கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, நீட்டு தேர்வு ரத்து, மாதம் மாதம் நாங்கள் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுப்போம், இப்படி சொல்லி 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 எல்லா தரப்பு மக்களையும் ஏமாற்றி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இனி ஏமாற்ற முடியாது. ஆளுநர் வந்து சம்பந்தமாக மசோதா வந்து அனுப்பிச்சிருக்கார், கடந்த ஆண்டு அனுப்பி வைத்திருக்கிறார். குடியரசுத் தலைவரிடம் இருக்கு, வலியுறுத்தி பண்ணணும். ஆனால் அது வந்து அது மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு கொள்கை வச்சிருக்கிறாங்க, மாநில அரசு ஒரு கொள்கை வச்சிருக்கு, எங்கள் கட்சியினுடைய கொள்கை நீட்டு இருக்கக்கூடாது. அது சம்பந்தமாக என்னென்ன அழுத்தங்கள் கொடுக்குறோமோ நாங்கள் நிச்சயமாக நாங்கள் கொடுப்போம். ஏன்னா ஒரு மருத்துவராக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக நான் சொல்கிறேன், நீட்டு தேர்வு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கு தேவை கிடையாது. ஏன்னா நீட்டு தேர்வு கொண்டு வந்ததுக்கு காரணம் தகுதியான மருத்துவர்கள் கொண்டு வரணும்னு ஒன்று, மருத்துவ கல்வியை வணிகமயமாக்கக்கூடாது என்று முக்கிய காரணங்களாக கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி மருத்துவ கல்வி வந்து இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வணிகமாகிடுச்சு. மருத்துவ கல்லூரியில் ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டணம் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம் அவ்வளோதான் அதிகமாக இருந்தது. இன்றைக்கி 28 லட்சம் 30 லட்சம் எம்பிபிஎஸ் கட்டணம், பிஜி கட்டணம் 70 லட்சம் 80 லட்சம் ஒரு ஆண்டுக்கு. அது இல்லாமல் நீட்டு பயிற்சி மையங்கள் இருக்குது, கோச்சிங் சென்டர், இது 2 லட்சம் கோடி ரூபா ஒரு ஆண்டுக்கு இப்போ வணிகம் பிஸ்னஸ். அப்போது பணம் வச்சுருக்கோம்னா அப்போ நீட்டு படிக்க முடியும், கிராமத்தில் பிள்ளைங்களாம் படிக்க முடியாது. அப்போ என்ன நியாயம் கிடைக்குது, என்ன நீதி கிடைக்குது இதில்? அது மட்டும் இல்லை, ஒரு பையன் 520 மதிப்பெண்கள் 720 மதிப்பெண்கள் பெற்ற பையன், அவங்க அப்பா சாதாரண ஏழை, அதாவது ஏழை விவசாயி, அவனால் படிக்க முடியல அவனால். ஆனால் 110 மதிப்பெண்கள் வாங்கின ஒரு கோடீஸ்வரன் பையன் எம்பிபிஎஸ் படிக்கிறான், ஏன்னா அவனால் 70-28 லட்சம் கட்ட முடியும். அப்போ என்ன நியாயங்கிறது, பணம் வச்சுருந்தனா அப்போ என்ன தகுதி இருப்பது? கடந்த ஆண்டு வந்து பிஜியில் நீட் பிஜியில் பார்த்தீங்கன்னா என்ன எலிஜிபிலிட்டி தெரியுமா, தகுதி 0. அப்போது உங்களுக்கு தரமான மருத்துவர்கள் வருவாங்களா, எப்படி வருவாங்க? யார் பணம் வச்சுருக்காங்களோ அவங்க தான் படிக்க முடியும். தகுதியான திறமையான கிராமப்புற மாணவர்கள் ஏழை மாணவர்களுக்கு வேலை இல்லை என்று கிடைக்காது. அதனால் நீட்டு தேவை தேவை இல்லை.